ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு மர்சுவாதில் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி அவியல் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த அவியல் ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் அவியல் செய்கிறதுக்கு கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறமா சுரக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாமே எடுத்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், உங்கள் கார்த்திக் ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/2 கப் தயிருங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வேக வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டீங்க. அதில் கேரட், பீன்ஸ், சுரக்காய், அப்புறமா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. பட்டர் பீன்ஸ், பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெஜிடபிள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணது இதில் காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை மூடி போட்டு 10 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சே வேக வச்சுக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குன்னா, இதில் 2 பிஞ்ச் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒயிட் சுகர். முருங்கைக்காய் சேர்க்குறதுக்கு நான் மறந்துட்டேங்க. ஸோ இந்த டைம் வந்து நான் முருங்கைக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த காய்கறியெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம அவியலில் சேர்க்குறதுக்காக 1/2 மூடி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு 2 பல் பூண்டு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி, 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் தேங்காய் துருவலை விட கொஞ்சம் நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெஜிடபிள் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எடுத்து இதோடு சேர்த்துடலாங்க. பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே 80% வந்து நல்லா குக் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த டைம் வந்து நம்ம தேங்காய், மஞ்சள், சீரகம்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம்ல, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாமல் கொஞ்சம் வந்து கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தேங்காய் துருவல் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக வந்து அந்த மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணி இதோட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா அவியல் வந்து கட்டியாக வராமல் தண்ணியாக இருக்கும். ஸோ அது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த அவியலில் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 5 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்க்குறேங்க. தயிர் சேர்த்துட்டு காய்கறி எல்லா பக்கமும் நல்லா வந்து தயிர் படுறாப்புல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட் மட்டும் நம்ம வேக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த அவியலில் சேர்க்குறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு சின்னதாக ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 5 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம், 10 பல் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு இதில் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக இதை வந்து ஃப்ரை பண்ணதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இந்த ஃப்ரை பண்ண கருவேப்பிலை வெங்காயத்தை நம்ம அவியலோட சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான அவியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கடுகு, உளுந்தம்பருப்பு இது எல்லாத்தையும் தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றணும். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவியல். ஸோ மறக்காமல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா எடுத்து சாப்பிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான, ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான அவியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இது செய்கிறது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மர்சுவாதில் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.